தாது மணல் கொலை நடக்குது, அதே நபருக்கு தான் தாது மணல் கொலை. அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, கிரனைட் கொலை, அதே நபருக்கு தான் கிரனைட் உரிமை கொடுத்தது. திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சி, ரெண்டு பேருக்கும் ஒரே நபர் தான் உரிமை கொடுக்கிறது. பால் கொலை நடக்கு தமிழ்நாட்டில், அந்த பால் கொலை கான்ட்ராக்டர் ஒரே கான்ட்ராக்டர் தான் அதிமுகவிலும், அதே கான்ட்ராக்டர் திமுகவிலும். ஏன் கூட்டு கொள்ளை? இப்படி எது செஞ்சாலும் கூட்டு கொள்ளை அடிச்சுட்டு இன்னைக்கு வெளியில வசனம் பேசி நாங்க இல்ல நீங்க இல்ல, யாருங்க ஏமாத்துறீங்க? கலைஞர் ஆட்சி 1989 கலைஞர் ஆட்சியில முதல் முதலாக அந்த கிரனைட் உரிமம் கொடுத்ததுக்கு கலைஞருடைய பையனுக்கும் மருமகனுக்கும் கொடுத்தாங்க. இதனாலதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த 91 ஆட்சி வந்து சிவசுப்பிரமணியம் குழு விசாரணை கமிட்டி நடந்தது. நீதிபதி அவர் விசாரணை பண்ணார் பண்ணாரு, அப்புறம் அந்த கிரனைட் கம்பெனிக்காரரு எல்லாம் சமம் பார்த்துட்டு எல்லாரையும் மாத்திட்டார். சரிங்க, முடிஞ்சு போச்சு விசாரணை. ஜெயலலிதா ஆட்சியில அந்த கிரானைட் கம்பெனிக்காரங்க தான் எல்லாம் கொடுத்தாங்க, உரிமை எவ்வளவோ கொடுத்தாங்க. மலை மலையா காணாம போச்சுப்பா, ஒரு மலைய அடியோட எடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற மணிமுத்தாருன்னு ஒண்ணு, அந்த மணிமுத்தார திசையை மாத்திட்டாங்க. ஏன்னா இங்க கிரானைட் எடுக்கணும் அங்க இருந்து. இப்படி ஜெயலலிதா ஆட்சியில உரிமையத்தை கொடுத்து கிரானைட்டை கொள்ளடிச்சுட்டு திருப்பி கலைஞர் ஆட்சியில பாத்தீங்கன்னா விசாரணை குழு பண்ணாங்க. விசாரணை குழுல ஜெயலலிதா மீது வழக்கு பதிவு, சின்னசாமி கரூர் சின்னசாமி அவர் மீது வழக்கு பதிவு, தயனீஸ்வரன் அதிகாரி மீது வழக்கு பதிவு. சின்னசாமி ஜெயிலுக்கு போனார் இதுக்காக. பிறகு அந்த கிரானைட் முதலாளி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு, அதையெல்லாம் யாரும் முடிச்சிட்டாங்க. பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு 2011 வந்தப்போ அந்த கிரானைட் கம்பெனிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை, உடனே ரெய்ட் பண்ணி அவரை கைது பண்ணாங்க. அப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொதுநல வழக்கு சகாயம் குழு, ஐஏஎஸ் அதிகாரி, மிக நேர்மையான அதிகாரி சகாயம், அவர் குழு தலைமையில் குழு போட்டதுக்கு யார் தெரியுமா எதிர்த்தா? இன்னைக்கு ஊழல் ஊழல் செய்யறாங்க சொல்லி ஜெயலலிதா, ஜெயலலிதா எதிர்க்கிறாங்க. எங்க யார் எதிர்க்கிறாங்க? சகாயம் குழு விசாரணை செய்யக்கூடாதுன்னு எதிர்க்கிறது யாரு? ஜெயலலிதா. ஏன் உண்மை வெளி வந்துருமா? அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போறாங்க யாரு? தமிழ்நாடு அரசு. ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சகாயம் குழு விசாரணை செய்யக்கூடாதுன்னு. ஏன் செஞ்ச என்ன ஆயிடும்? ஏன்னா அவர் மிக மிக நேர்மையானவர் சகாயம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல, சகாயம் தான் விசாரணை செய்யணும். மறுபடியும் இங்க வந்தாங்க, சகாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் ஃபைன் கட்ட சொல்லிச்சு. எதுக்கு? சகாயம் குழுக்கு நீங்க அதிகாரம் கொடுக்கல, ஒத்துழைக்கல. ஏன்? உண்மை வெளி வந்துடும். பிறகு சகாயம் விசாரணை பண்ணார், சுடுகாடெல்லாம் படுத்திருந்தார் அவர், பார்த்தோம் நீதிமன்றத்தில். அவர் விசாரணை குழு அமைக்க அந்த பரிந்துரை விசாரணையில் விசாரணை பரிந்துரை நீதிமன்றம் சமைச்சிட்டார். நீதிமன்றத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, 110,000 கோடி ரூபாய் ஊழல் ஒரு மாவட்டத்தில் நடந்தது 10 வருஷத்தில். மதுரை மாவட்டத்தில் 10 வருஷத்தில் 110,000 கோடி, ரெண்டு கட்சியும் அதில் சம்பந்தம். இதற்கு சகாயம் என்ன சொல்லியிருக்காரு பரிந்துரையில்? சிபிஐ விசாரணை வேணும்னு பரிந்துரை சகாயம். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து சிபிஐ விசாரணை எல்லாம் வேண்டாம், சிபிசிஐடி விசாரணை போதும். சிபிசிஐடி விசாரணை பண்ணாதான், இங்க முத்துக்குமாரசாமி இறந்தார்ல, அதுக்கு காரணமாக வெளியில விட்டாங்க பாரு சிபிசிஐடி. அதே போன்று சிபிசிஐடி வச்சுட்டு எல்லாரையும் விடுதலை பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தமிழ்நாடு அரசு விட திட்டம். இதுதான் கிரானைட் ஊழல். இப்படி ஊழலை பத்தி நான் 3 மணி நேரம் நான் பேசுவேன் புள்ளி, ஒவ்வொரு ஊழலை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ ஊழல் இந்த ரெண்டு கட்சியிலும் நாசப்படுத்திட்டாங்க, சொரண்டிட்டாங்களே இங்க தமிழ்நாட நாசப்படுத்திட்டாங்க.